இந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் தளபதி விஜய் தமிழையும் தாண்டி இந்திய அளவில் வசூல் மன்னனாக இருக்கிறார் நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி அரு படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்திற்கு தற்காலிகமாக தளபதி அரு என பெயர் வைக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் லுக் போஸ்டர் புத்தாண்டுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் தளபதி விஜய் அப்பா மகன் என இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாகவும் இது ஒரு டைம் டிராவல் கதையை மையமாக வைத்து உருவாகி வருகிறது இப்படத்தில் பிரசாந்த் நடிகர் பிரபுதேவா சிநே லைலா, அஜ்மல் உள்ளிட்ட பலர் ஒப்பந்தமாகியுள்ளனர் ஏட்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்த மைக் மோகன் இப்படத்தில் வில்லனாக ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாடல் காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே தாய்லாந்தில் முதல் கட்ட ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே படத்தின் கதாநாயகியாக நடித்த நடிகை இவானா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியானது தளபதி விஜய் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிப்பதால் ஒருவேளை அவரின் தங்கையாக இவானா நடிக்க இருப்பதாக சில தினங்களுக்கு முன்பு செய்தி பரவியது இது இவானாவுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்றும் பேசப்பட்டது ஆனால் நடிகை இவானா தளபதி அறுபத்தெட்டு படத்தில் நடிக்க பிடிக்கவில்லையா அவருக்கு வாய்ப்பு வந்தது உண்மைதானாம் ஆனால் அது தங்கை ரோல் இல்லை என்றும் கூறப்படுகிறது இவானாவுக்கு வந்த ரோலில் நடித்தால் இனி அதே போன்ற கதாபாத்திரம் தான் தொடர்ந்து வரும் என்பதால் வேண்டாம் என கூறிவிட்டதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சு எழுந்து வருகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார் தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க